வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாதி பத்திரி, அதோடைய ரகசிய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஜாதி பத்திரி, ஜாதி கேமரா என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்வது சாலச் சிறந்தது. இதற்கு எந்த விதமான சுத்திகள் இல்லை. இந்த ஜாதி இலையை, அதாவது ஜாதிக்காய் மரத்தின் இலையை அப்படியே பொடி செய்து இரண்டு விரல் அளவு எடுக்க வேண்டும். இரண்டு விரல் அளவுனா ஒரு காடி அளவு பிரமாணம்தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஜாதிக்காய் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த இலையையும் பவுட்ரு பண்ணி எடுக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து கற்கண்டு சேர்த்து பாலில் கலந்து காலை மாலை இருவேளை உணவுக்கு பின் சாப்பிட்டு வர என்ன பலன் உண்டாகும் என்பதை பார்ப்போம். ஆண்களுக்கு விந்து உற்பத்தியை உண்டாக்கும் ஆற்றல் உள்ளதுன்னு முதல்ல பதிவு பண்ணியிருக்காங்க. ஜாதி பத்திரி இலையை பாலில் சாப்பிட்டு வர தாதுவை உண்டாக்கி இல்லற இன்பத்தை உண்டாக்கும் ஆற்றல் உள்ளது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை மன அழுத்தம் உள்ளவர்களும் இல்லறத்தில் ஈடுபாடு குறைவாக உள்ளவர்களும் சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஆற்றல் உள்ளதாகவும் சுறுசுறுப்பை தரும் ஆற்றல் உள்ளதாகவும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக குடல் புண்பட்டு இல்லறத்தில் அதிக நாட்டம் இல்லாமல் உள்ளவர்களுக்கு இந்த ஜாதி பத்திரி இலை நல்ல ஆற்றலை உண்டாக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் இறைப்பைக்கு பலத்தை கொடுக்கும் ஆற்றல் உள்ளதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லறத்தில் தடையாக இருக்கும் வாய் வாடை பல் வாடையை நீக்கி குடல் புண்களையும் குணமாக்கும் ஆற்றல் உள்ளதாகவும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக வாயு தொல்லையினால் ஏற்படும் இல்லற தடையை, அதாவது கேஸ்ட்ரிக் பிரச்சனையினால் என்ன ஆகுனா அங்கனாங்கன வலி வரும். அந்த சூதக வாயுன்னு பெண்களுக்கு ஏற்படும், ஆண்களுக்கு வந்து மேக வாயுன்னு ஏற்படும். அந்த மேக வாயுவை வந்து குணமாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பெண்கள் இதை அருந்தினால் கர்ப்பப்பை வலுவை கொடுக்கும். அதாவது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் கர்ப்பப்பை வந்து ரொம்ப பலகீனமாக உள்ள பெண்கள் வந்து இதை சாப்பிடணும் அப்படிங்கிற பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி சாப்பிட்டாங்கன்னா கர்ப்பப்பையை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆண்களுக்கு தாது புஷ்டியை உண்டாக்கும் உணவாக இதை வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய இந்த பிரியாணியெல்லாம் செய்யும்போது நம்ம மூதாதையர்கள் இந்த இலையை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. என்ன இலையெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா ஜாதிக்காய் இலையையும் கிராம்பு இலையையும் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த நிலைப்பாடெல்லாம் இப்போ குறைஞ்சிட்டு வந்ததுனால தான் நமக்கு வந்து ஆண்மை குறைவு நோய் வந்து நம்மளை தாக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி பலன் பெறணுங்கிறது எங்களோட அன்பான வேண்டுகோளாக இருக்குது. நன்றி, வணக்கம்.